भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। அதிக நேரம் மொபைல் கம்ப்யூட்டர் லேப்டாப்பை பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ஒளிகள் கண்களை பாதிப்படை செய்யும். இதனால கிட்ட பார்வை, தூர பார்வை, கேட்ராக் ப்ராப்ளம் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க. இதை எளிதாக சரி செய்யறதுக்கு உண்டான அருமையான இயற்கை வழிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை நீங்க தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு பயன்படுத்தும் போது நிச்சயமாக கண் பார்வை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே வந்து சரியாகிடும். பொதுவாவே கண் குறைபாடு வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம உடம்புல மூன்று விதமான தோஷம் இருக்கு, அதாவது பித்தம், கபம், வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணுமே சம நிலைமையில இருந்ததுன்னா எப்பவுமே நம்ம ஆரோக்கியமா இருப்போம். இதுல அந்த பித்த தோஷம் வந்து குறைபாடு ஏற்படும் போதுதான் கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்பட ஆரம்பிக்குது. இளநரை பிரச்சனை, தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. இதை இப்ப நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம். இன்னைக்கு 25 கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இது வந்து பெருஞ்சீரகமும் சொல்லுவாங்க. இது கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண் பார்வையை தெளிவடை செய்யும். இதுல அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கேட்ராக் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இப்ப இருக்கு. முக்கியமா இப்ப சின்ன குழந்தைங்களுக்கே பாத்தீங்கன்னா அந்த கேட்ராக் ப்ராப்ளம் இருக்கு. அந்த கேட்ராக் ப்ராப்ளம் வராம தள்ளி போறதுக்கும் அந்த பிரச்சனை இருந்தாலும் சரி செய்யறதுக்கும் இந்த பெருஞ்சீரகம் பயன்படுது. முக்கியமா அந்த கண் பார்வை, அதாவது ஐ சைட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது உதவியா இருக்கு. இதை இப்ப ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கங்க. அடுத்ததா ஒரு 10-15 அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்புல அதிகப்படியான விட்டமின் இ, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளும் இருக்கு. இது கண் பார்வையை நல்ல தெளிவடை செய்யும். கண் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த பாதாம் பருப்பு. இப்ப இத நல்ல நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி. இப்ப இத ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கங்க. அடுத்ததா திரிபாலா பவுடர். திரிபாலா பவுடர் வந்து ஒரு 15 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். திரிபாலா பவுடர் வந்து ஆயுர்வேதத்துல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள்னே சொல்லலாம். ஏன்னா அதிகப்படியான மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது. ஏன்னா அதுல அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்கு. திரிபலான்றது வேற ஒண்ணும் கிடையாது, அதாவது மூன்று மூலிகை காயினுடைய பொடிதான் அது. நெல்லிக்காய், தாண்டிக்காய், கருக்காய் இது மூணுத்த வந்து காய வச்சு பொடி பண்ணி எடுக்கிறது தான் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை நீக்கும். அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வாதம், பித்தம், கபம் இருக்கலையா, இது மூணுத்துமே சமநிலையில வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எப்பவுமே விட்டமின் ஏ நிறைந்த உணவுகளை வந்து அதிகமா எடுத்துக்கணும். அந்த மாதிரி விட்டமின் ஏ நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் சில சமயங்கள்ல அது நம்ம உடம்புல வந்து சரியா சேராம இருக்கும். இந்த மாதிரி நீங்க திரிபல பவுடர் அடிக்கடி பயன்படுத்தும் போது விட்டமின் ஏ நிறைந்த உணவுகள் நீங்க எடுத்துக்கும் போது அது ஈஸியா வந்து உறிஞ்சறதுக்கு உதவியா இருக்கு. இப்ப அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை நிழல்ல வந்து உலர்த்திட்டு அதுல இருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. கருவேப்பிலையில அதிகப்படியான விட்டமின் ஏ இருக்கு. பொதுவாவே சில பேருக்கு பொழுது போக போக அந்த கண் பார்வை மங்கல் ஏற்பட ஆரம்பிக்கும். அவங்க எல்லாம் கருவேப்பிலையை அதிகமா சேர்த்துக்கும் போது அந்த பார்வை மங்களை வந்து சரி செய்யும். கருவேப்பிலையை தொடர்ந்து சாப்பிடும் போது கருவேப்பிலை இருக்கக்கூடிய அந்த விட்டமின் ஏ கண் குறைபாட்டை வந்து ரொம்ப எளிதா சரி செய்யும். முக்கியமா கிட்ட பார்வை, தூர பார்வை சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இதுல அதிகமா இருக்கு. இப்ப இத ஒன்னோட ஒன்னு நல்லா கலந்துக்குங்க. இதை இப்ப நீங்க ஒரு ஈரம் இல்லாத கிளாஸ் கண்டெய்னர் இல்லைன்னா சில்வர் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு பயன்படுத்தலாம். எவ்வளவு நாளானாலும் கெட்டு போகாம இருக்கும். இது இப்ப நம்ம எப்படி எப்ப பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம். இதுல இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்துக்கங்க. வெது வெதுப்பா இருக்கக்கூடிய பால்ல கலந்துடுங்க. கொஞ்சமா நாட்டு சக்கரை இல்லைன்னா பனங்கற்கண்டு இதுல எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். கலந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி குடிங்க. இதே மாதிரி டெய்லியுமே குடிச்சிட்டு வரலாம். உங்களுக்கு கண் குறைபாடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த பவர் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க காலையில ஒரு வேளை, நைட்ல ஒரு வேளை இதை தாராளமா குடிக்கலாம். எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. இது உடல்ல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின் சொல்லக்கூடிய அந்த நச்சுக்களை முழுமையாக கரைத்து வெளியேற்றும். உடம்புக்கு நல்ல ஒரு விட்டமின் ஏ, இ மற்றும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சக்தியை வந்து கொடுக்கும். அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்கிறதுனால உடம்புல அதிகப்படியான சக்திகளை வந்து கொடுக்கும். முக்கியமா கண் பார்வைக்கு தேவையான அந்த சக்திகளை வந்து உறிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இதுல இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வாதம், பித்தம், கபத்தையும் சமநிலைப்படுத்துறதுனால உங்களுடைய உடம்பு எப்பவுமே ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். கண் சம்பந்தமான அதாவது கிட்ட பார்வை, தூர பார்வை, அந்த கேட்ராக்ட் ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரியாகிடும். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான எளிமையான டிப்ஸ் தான். எந்த விதமான சைடு எஃபெக்டும் கொடுக்காத டிப்ஸ். எல்லாருமே ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் எல்லாருமே இதை வந்து சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன புண்ணியம் செய்தேனோ